கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளிலே பரிசுத்த வேதாந்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேளில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். 2 கொரிந்தியர் 6:2 அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகிற காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து நம்ம எந்த காலத்திலே முதலாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் காலம், கிருபையின் காலத்திலே நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். முதலாவது சொல்கிறார், நான் உனக்கு செவி கொடுத்து. நம்ம காலவேல ஜெபிக்க போகிறோம், நம்முடைய ஜெபத்தை கேட்பார் முதலாவது. 2வது, இரட்சணிய நாள், மீட்பின் நாள். நாம் எல்லாருமே மீட்பின் திட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நம்முடைய தேவன் மீட்டு எடுக்கிறது மாத்திரம் அல்லாமல் உதவி செய்கிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலையிலே விழுந்து கிடக்கிறோமோ நம்மளை மீட்டு எடுக்கிற தேவன், நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே என்று 2 தடவை எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுதே, இப்பொழுதே, இந்த நிமிஷமே நம்மளை மீட்டெடுக்கிற தேவன், இந்த நிமிஷமே நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்மளை மீட்டெடுப்பார். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு சூழ்நிலிருந்து இணைந்து ஜெபிக்கிறீங்க. நாம் எல்லாரும் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். அதிகாலவேளை ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் தடை இருக்கோ அந்த தடைகளை மாற்றி நம்முடைய தேவன் நம்மை ஆசிரிப்பார். இந்த நாளிலும் நிறைய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இப்பொழுதும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதவிலே சாஷ்டம் அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவெளியிலே விசேஷமாக அப்பா புதிய நாளிலும் புது ஜீவனை தந்தீங்களே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. அப்பா அப்பா விசேஷமாக நாள்தோறும் புது கிருபினால் நிரப்பி எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். விசேஷமாக அப்பா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் ஆவினால் நிரப்புங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ ஜப அபிஷேகத்தை தாங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்க. மகிமையின் ஆவியானவரே எங்கள் மேலே தங்கிருங்க. விசேஷமாக கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகனால் நிரப்புங்க. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க, நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்பி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இச்சையை மேற்கொள்ள அப்பா கிருபையின் வரங்களால் நிரப்புங்க ராஜா, கிருபையின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக அப்பா எந்த குடும்பத்தில் எந்த பாவத்தில் அடிமையில் இருக்காங்களோ அப்பா அதை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோட பேசி கொண்டிருக்கீங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் இரவும் போலும் வேதத்தை வாசிக்க உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய பதவியை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கர்த்தர் கூட இருக்க வேண்டும், அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விட்டுட்டும். குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க சகல குடும்பத்தையும் அப்போ அவனுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் கூட இருக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களோட சிரசின் மேலே அப்போ ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா.
ரெண்டு மடங்கு ஆசுரிங்க, அவனுடைய கையின் கிரியில் ஆசுரிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணி ஆசுரிங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசுரங்களையும் உன்னதமான சகலவிதமான ஆசுரங்களையும் உங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான வானத்திரட்டும். சிங்காசனத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசுரிக்க வேண்டும். இந்த நாளிலும் நீங்கள் கூட இருங்க, உங்கள் நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பா விசேஷமாக தொட்டு ஆசுரிங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ விசேஷமாக அப்பா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பதவியில் அனுப்பினோம். அப்பா உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி பிறந்த நாளிலும் ஆசுரிங்க. எந்த குடும்பத்தில் அப்பா திருமண நாள் கொண்டாடுறாங்களோ உங்கள் ஜீவனுக்குள்ளே அப்பா உங்கள் ரெண்டுவருடைய ஆவி ஆத்துமா சரியும் எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று வேதவசம்படி உங்க பிள்ளைகளை அப்பா உடைய கரந்தொட்டு ஆசுரிங்க. யாரெல்லாம் கற்பத்தில் நீங்க ஜபிக்கிறானோ அந்த குடும்பத்தை ஆசுரிங்க. செல்ல குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுரிங்க. செல்ல குடும்பத்தில் டெலிவரிக்கு புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருந்து அப்பா தாயும் பிள்ளையுமாக மீட்டு எடுக்க வேண்டும். சுக பிரசவத்தோடு வெளியே வர வேண்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. செல்ல குடும்பத்தில் அப்பா திருமண தேவைக்காக ஜபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் திறக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை அப்பா எங்களுக்கு வாசல் திறந்தாங்க ராஜா. எல்லா தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகி போட்டும். திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே பல உபத்திரங்கள், பல பிரச்சனை, பல போராட்டம், எல்லா காரியத்திலையும் மாற்றத்தை கட்டிடுங்க. செல்ல குடும்பத்துக்குள்ளே அப்பா கோர்ட்டு கேஸ் நடக்கு, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கண்ணீர் வாழ்க்கை. செல்ல குடும்பத்துக்குள்ளே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவல்ல, எந்தெந்த குடும்பத்தில் சிக்கப்பட்டு உபத்திரத்தில் இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படுற ராஜா. அந்த குடும்பத்தை விடுதலை செய்யுங்க. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழட்டும். விசேஷமாக சகல காத்திலையும் கத்தர் கூட தான் சொல்லிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி அப்பா கத்தர் ஆசிரியக்க வேண்டும். சில குடும்பத்தில் பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை எல்லா கிரிகளும் அழிக்கப்படுற ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் வீராக ஆசிரியங்க. இந்த நாள் முதல் கொண்டு அப்பா எந்தெந்த குடும்பம் ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பம் சகலவிதமான நன்மைகளையும் சகலவிதமான ஆசுரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் அப்பா ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க. காலை வேளையில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரந்தொட்டு பரிபூர்ணமாக சுகமாக்கி அப்பா விடுதலை செய்ய வேண்டும். விசேஷமாக தீர்க்காயுஸ் கட்டிடுங்க ராஜா. உம்முடைய தழும்புலால் சுகமானது என்று யாரெல்லாம் எந்த இடத்துல படுத்த படுக்கையில் எந்த சுலக்கங்களோ சகல குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்திலே காலை வேளையிலே அப்பா வெளியில் புறப்படுறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உடைய கரந்தொட்டு ஆசிரிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு யாரெல்லாம் புறப்படுறாங்களோ கர்த்தர் கூட இருந்து எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. சில நாட்டுக்குள்ள இருக்காங்க, ஆலயத்துக்கு புறப்பட்டு போக முடியல, வேற இடத்துல இருக்கிறாங்க, அங்குள்ள சூழ்நிலை வேற. எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிவீங்க. சில நாட்டுக்குள்ளே அப்பா ஆலயத்துக்கு புறப்பட்டு போற சூழ்நிலை இருக்கு, அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் காலை வெள்ளை தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொள்ள வேண்டும். விசேஷமா பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு புறப்பட்டு போய் எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். காலை வேளையில சில குடும்பத்துக்குள்ளே பல காரியங்களை யோசிக்கிறாங்க. எல்லா தடைகளெல்லாம் விலகி போட்டும் உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. நீங்கள் கூட இருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியுசன எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை அப்பா அனுசரிக்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனோட வார்த்தை வெளிப்பட வேண்டும். அப்பா தீர்க்க தரிசன செய்தியாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் போதிக்கிறவங்க ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக அப்பா அக்னி அபிஷேகம் நடப்பு ராஜா. யாரெல்லாம் ஆலயத்தை பொறுப்படுறாங்களோ வாகனத்தை நீங்கள் பொறுப்படுத்துவாங்க. எல்லா விதமான வாசல் திறப்படட்டும். எல்லா தடைகள் எல்லாம் நீங்கி போட்டும். இந்த நாளை சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக கொண்டாட கிருபை செய்யுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட தங்கிருங்க. குடும்பமாக ஆலயத்துக்கு பொறுப்பட்டு போக கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எழுப்புள்ள திட்டத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாட கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அருகில் உள்ள ஆலயத்துக்கு புறப்பட்டு போக கிருபை செய்யுங்க. வாசலை திறந்து விடுங்க. உங்கள் நாம மாத்திரமே விட்டோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியும் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனளப்பிதாவி ஆமீன். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியப்பாராக. ஆமீன்.
கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி என்று டைப் செய்தால் மற்றொரு வீடியோ பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.